செல்லும் பாதையில் காதலா காமமா நிகழ்கால சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு வார்த்தைகள். காதலும் காமமும் உடல் சம்பந்தப்பட்டதா மனம் சம்பந்தப்பட்டதா? இரண்டும் இல்லை, உணர்வும் உள்ளமும் சம்பந்தப்பட்டது. இரண்டும் பேராயுதங்கள். ஓவியன் தன் ஓவியத்தின் மீதும், கவிஞன் தன் கவிதைகளின் மீதும், எழுத்தாளர் தன் எழுத்தின் மீதும், லட்சியவாதி தன் லட்சியத்தின் மீதும் கொண்ட அளவிட முடியாத காதலே காமமாகும். காமம் என்பது ஒன்றின் மேல் கொண்டுள்ள முழுமையான ஈடுபாடே அன்றி வேறில்லை. ஒளிரும் சூரியன், சுழலும் பூமி, அதன் நிழல் சந்திரன், புல்லை தாங்கும் நிலம், மழை கொண்ட மேகம், வீசும் காற்று, மேல் நோக்கி எரியும் தீச்சுடர், தித்திக்கும் தேன், கசக்கும் பாகற்காய், எல்லாமே காதல் கொண்ட காமத்தின் படைப்பே. காதல் நீர் என்றால் காமம் அதன் வேர். எல்லாவற்றையும் காதல் விதைத்தது, அதை காமம் வளர்த்தது. காதல் நிழல் என்றால் காமம் அந்த நிழலின் சாயல். காதல் அழகானது, காமம் ஆழமானது. காதல் தேவையானது, காமம் தேவையால் ஆனது. இவைகளை புரிந்து கொண்ட உயிரால் மட்டுமே வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். ஒழுக்கம் உயிரை விட உயர்வானது. கடல்வாழ் இனங்கள் ஊறும் எறும்பு, பறக்கும் பறவை, கொட்டும் தேள், மானை கொள்ளும் காட்டு சிங்கம், தெருவில் திரியும் நாய், இவை அனைத்தும் தன் தன் ஒழுக்கத்தில் நிலைத்து இருத்தலே அவைகளின் காதல் மற்றும் காமத்தின் தேர்ச்சி பெற்ற நிலை. அப்படியென்றால் காமம் புனிதமானதா? பாவமானது சமூகத்தால். காதலை பரப்பும் சமூகம் காமத்தை பழிக்கும். காமத்தின் பிறப்பு காதல், காதலின் இருப்பு காமம். நிர்வாணமாயிருந்தாலும் மலைவாழ் மக்களிடையில் வன்புணர்வு குற்றங்கள் அரங்கேறுவதில்லை. அவர்களிடம் கற்கலாம் காதல் மற்றும் காமத்தின் மகத்துவத்தை. காமம் என்பது புணர்தல் அல்ல, புரிதல். அறத்துப்பால் மற்றவர்களுக்கு, பொருட்பால் உற்றவர்களுக்கு, காமத்துப்பால் எல்லோருக்கும்.